ஆப்கானிஸ்தானின் பைஷாபாத்தில் இன்று திடீர் என நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவானதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. பைஷாபாத்தில் இருந்து 94 கிலோமீட்டர் தென்கிழக்கு பகுதியில் 10-11 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், நிலநடுக்கத்தின் மையம் தரைப்பகுதியில் இருந்து சில கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மத்திய பகுதியில் வெஷ்கெய்மா நகரில் சிறுவர் பள்ளியில் புகுந்த மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 குழந்தைகள் மற்றும் 1 பெண் பணியாளர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் கராய்ச்சி நகரில் உள்ள கராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள் வேன் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில், சீன மொழி பயிற்றுவிக்கும் கன்பூசியஸ் என்ற மையத்தின் அருகே நிறுத்தியிருந்த வேனில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு திடீர் என வெடிக்க செய்யப்பட்டு, இந்த தாக்குதலில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 சீனர்கள் மற்றும் 1 பேர் உயிரிழப்பு. உலகில் மனிதர்களின் செயற்பாடுகளால் கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் பூமியின் வெப்பநிலையும் அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வானிலை மாற்றம், துருவப்பகுதிகளில் உள்ள பனிக்கட்டிகள், பனிப்பாறைகள் உருகுதல் உள்ளிட்ட ஆபத்து தரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பருவகால மாற்றங்கள் கவனிக்கப்படாமல் போனால் 2030 ஆண்டிற்குள் ஒவ்வொரு ஆண்டும் 560 பேரழிவுகள் ஏற்படும் என ஐநா கடும் எச்சரிக்கை. ரஷ்யாவின் தீவிர தாக்குதலுக்கு மத்தியில் உக்ரைன் தலைநகர் கீவில் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க வெளியுறவு மற்றும் ராணுவ மந்திரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 2 மாதங்களை கடந்தும் நீடிக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்று ஏடுகளில் கருப்பு அத்தியாயமாக தொடரும் இந்த போருக்கு முடிவுரை எழுத இன்னும் முடியவில்லை. இந்த நிலையில் உக்ரைனுக்கு எங்கள் ஆதரவு தொடரும். அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து அமெரிக்க மந்திரிகள் தகவல். 3ஆம் உலகப் போருக்கான உண்மையான ஆபத்து, ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை. ரஷ்ய தாக்குதல்களை தடுக்க உதவுவதற்காக உக்ரைனுக்கு தனது முதல் கனரக ஆயுதங்களை வழங்குவதாக ஜெர்மனி இன்று அறிவித்துள்ளது. KMW நிறுவனத்திடம் இருந்து ஹெபார்டு விமான எதிர்ப்பு பீரங்கிகள் வழங்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஜெர்மனி பாதுகாப்புத்துறை மந்திரி தெரிவித்தார். முதற்கட்டமாக 50 பீரங்கிகள் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தடுப்பூசி போடாதவர்களால் மற்றவர்களுக்கு தொற்று அபாயம், ஆய்வில் கண்டுபிடிப்பு. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு கொரோனா தொற்று. அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலின் உண்மையான நண்பர், அதன் பாதுகாப்பில் அக்கறை கொண்டவர் என இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் நப்தலி பென்னட்டின் அழைப்பினை ஏற்று இஸ்ரேல் செல்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50.99 கோடியாக அதிகரித்துள்ளது. பலி எண்ணிக்கை 62.45 லட்சமாக அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றின் அடுத்தடுத்த அலைகளினால் ஒட்டுமொத்த பாதிப்பு அதிகரித்து வந்த நிலையில், தற்போது சற்று குறைந்த வண்ணம் இருப்பது மக்களிடையே நிம்மதியை அளித்துள்ளது. தொற்று தடுப்புகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உக்ரைனின் துறைமுக நகரமான மரியுபோலில் 3வது மிகப்பெரிய புதை குழியிருப்பது செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. திரோடியோ லிபர்டி வெளியிட்டிருக்கும் தகவலில், பிளானட் லேப்ஸ் செயற்கைக்கோள் எடுத்து அனுப்பிய புகைப்படங்களை சான் பிரான்சிஸ்கோவை தலைமையகமாக கொண்ட புவியியல் புகைப்பட நிறுவனம் மரியுபோலின் ஸ்டார்ஜி கிரீம் கிராமத்தில் 200 மீட்டர் அகலம் கொண்ட மிகப்பெரிய புதை குழி இருப்பதை கண்டுபிடித்துள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.